ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட பார்க்க போகிறது ஸ்குட் கேம்ஸ் தென்கொரிய வெப் சீரீஸினுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட். இந்த ஸ்குட் கேம்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருமே என்கிட்ட பரிந்துரைச்சாங்க, அந்த படத்தை வந்து பாருங்கள் பாருங்கன்ட்டு. இருந்தாலும் நம்மளுக்கு நெருக்கமானவங்க, நம்மளுடைய டேஸ்ட் தெரிஞ்சவங்க சொல்லும்போது சரி அது என்ன தான் இருக்குன்னு பார்த்து தொலைவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஸ்குட் கேம்ஸ் சில நேரத்தில் சில சீரீஸ் வந்து எல்லாம் ஆகோன்னுவாங்க, கடைசியில் உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காதுன்னு வச்சாங்களா. இது ரொம்ப நம்பகமான இடத்துலேருந்து தம்பி சிவசங்கர் வந்து சொன்னான், அண்ணா இது வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒரு 9 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல அனுபவத்தை நீங்கள் வந்து பெற முடியும் அப்படின்னா. சரி என்னடா பையன் சொல்லிவிட்டானே அப்படின்றதுக்காக வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சோம். நிஜமாலுமே ஸ்டன்னிங் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு விஷயத்தை இந்த வெப் சீரிஸ் கொடுத்ததில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரைட். எப்பவுமே வெப் சீரிஸ் வந்து எப்படின்னா மொத்த சீசன், அதாவது இது வந்து சீசன் 1, 9 எபிசோடு இருக்குது. 1வது எபிசோடில் உங்களுக்கு முழு கதைக்கான லீடு வந்துடும். அதுக்கப்புறம் வகை வகையாக பிரித்து பிரச்சனைகளையே சொல்லி லாஸ்ட்டில் வந்து சொல்யூஷன் சொல்கிற மாதிரி தான் திரைக்கதை அமைப்பாங்க. ஸோ இந்த மொதல் கதை என்னவா எப்படி வந்து அது ஆரம்பிக்குது அப்படின்றத மட்டும் வந்து இந்த கதையோடு சேர்த்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கான ஒரு ஃபீல். இது என்ன ஜானர் அப்படின்னா சர்வைவல் ட்ராமா ஜானரில் எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இது எந்த பற்றி பேசு பொருளாக பேசுதுன்னா காசுன்னு வந்துட்டால் மனுஷன் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்ன்றது ஒன்று, இல்லை காசு பணம் அதிகமாக இருந்ததுன்னா அவன் என்னெல்லாம் செய்வான், எப்படி எப்படிலாம் வந்து இந்த உலகத்தை வந்து தன் வலைக்கு வந்து தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்திக்கும் அப்படின்றதான் இந்த இந்த வெப்சீரிஸினுடைய பேஸ். ஆக்சுவலி ஸ்குவிட் கேம்ஸ் இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து பெரிய வேலைலாம் கிடையாது. பட் ஆனால் குதிரை ரேஸ்லாம் காசு கொடுத்து நிறைய இழந்திருக்கான். பொண்டாட்டி வந்து பிரிஞ்சு போயாச்சு, ஒரே ஒரு பொண்ணு, அவன் இன்னொரு பையனை வந்து இன்னொருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இவனுக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, பொண்டாட்டி போயாச்சு, பொண்ணும் போயாச்சு. ஸோ அம்மா கூட வந்து பண்ணிகிட்ருக்கான், அங்கங்கே சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கான். அம்மா வச்சிருக்கிற காசெல்லாம் போய் குதிரை ரேஸில் விட்டுட்டுருக்கான். மீன்வாயில் வந்து இவனுக்கு வந்து காசு இல்லாமல் வந்து எங்கேயுமே மதிப்பு இல்லை. முக்கியமாக பொண்ணை பார்க்க போனால் கூட பர்த்டே கூட வந்து எதுவும் வாங்கி போய் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தனை வந்து அவன் பார்க்குறான். அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இவனுக்கு வந்து இந்த குதிரை ரேஸில் ஏகப்பட்ட பணத்தை வந்து மிஸ் பண்ணதுனால கடன்லாம் நிறையா இருக்கும். ஸோ அவங்களாம் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து குதிரை ரேஸில் ஜெயிச்சிருவான். இருந்தாலும் அதுக்கு அதை மீறி வந்து அவங்ககிட்ட வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு வந்து பணமும் இல்லை, பணத்தையும் பிற்பாடு அடிச்சிருவாங்க. இப்படியான ஒரு சூழலில் அவன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் சந்திக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு கேம் வந்து, ஏன்னா கேம் இந்த குதிரை ரேஸ் போகிறதே வந்து கேமுக்காக தான் போகிறது, அதுவும் ஒன்று, அப்புறம் பணமும் அதில் சம்பாதிக்கலான்றது தான். ஸோ பேசிக்காக வந்து இங்கே வந்து என்னென்னா பணம் கொடு, நீ அதாவது ஒரு கேமு, இந்த கேம் விளையாடணும் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து சொல்லுவான். சரி இவனும் வந்து விளையாடுவான். விளையாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவனுக்கு கொஞ்சம் பணம் வந்துடும். ஸோ பணம் அதிகமாக வந்துடும்போது இந்த கேமுக்கே இவ்வளோ பணம் வருது அப்படின்போது அவங்க கார்டு கொடுப்பான். அவனுக்கு பணம் தேவையாக இருந்ததுன்னா இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சா இந்த கார்டுக்கு நீ ஃபோன் பண்ணுவான். ரைட். இவனும் வந்து ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஏன் இது வந்து ஃபஸ்ட் எபிசோடு, அது வந்து ஒரு லீடாக சொல்லணுன்றதுக்காக அவங்க சொன்னால் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். ஆக்சுவலி எப்பயுமே வந்து நான் வந்து ஸ்பாயர் சொல்லலை, பட் அந்த ஃபஸ்ட்டுடைய அந்த என்ன பண்ணுறானுங்க அப்படின்றதுக்காக இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணி முடிச்சதுமே வந்து ஒரு ரகசிய இடத்துக்கு வான்னு சொல்கிறானுங்க. வரானுங்க, காரில் இருந்தமே மயக்கச்சு விழுந்துறானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு போனானுங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நான் இவனுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, 456. இந்த போகிற இடம் வர்ற இடம்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னா அது வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கும், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். மொத்தம் வந்து அங்கே விளையாடுறதுக்கு வந்திருக்கவங்க வந்து 456 பிளேயர், மொத்தம் 6 கேம். ஸோ இந்த 6 கேமில் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டேஜ் தாண்டி தாண்டி வரணும். இங்கே வந்து நீங்கள் வந்து தோத்திங்கனாலே அடுத்தது நீங்கள் சாவு தான், வாழ்வா சாவா தான். அதாவது நான் தோத்துனா வீட்டுக்கு போகிறலாம் கிடையவே கிடையாது. ஜெயிச்சா பணம் எவ்வளோனா 45 மில்லியன் பணத்தை நீங்கள் எடுத்துன்னு போகலாம், தோத்திங்கன்னா அங்கேயே சாக வேண்டியதான். இதுதான் வந்து இந்த வெப்சீரிஸ்னுடைய பேஸ். இப்போ ஹீரோ வந்து ஜெயிச்சு அந்த பணத்தை வாங்கினானா இல்லையா அப்படின்றது தான் மேட்டர். அன்பிலீவபிள் ஸ்கிரிப்ட் இது. இப்படி ஒரு விஷயம் வந்து இவ்வளவு பேரை வந்து அவங்க வந்து என்னடா பண்ணுவானுங்க அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே அந்த அது முக்கியமாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாராட்டணும். அந்த ஒரு ஒரு இடத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரூமேன் ஷோனுடைய பேஸ் மாதிரியே இருக்கேன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அது மாதிரி தான் அது ஆக்சுவலி. ஆனால் இது இதே கான்செப்டில் இதில் விளையாட்டு வந்து வச்சு வேறு லெவல். அதுவும் ஒரு ஒரு கேமுமே வந்து அவனுக்கு வந்து 6 கேம்னா அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கானுங்க. அது முக்கியமாக பாராட்டணும். முக்கியமாக அந்த மாடியில் போய் ஒரு பெரிய ஹைட்டில் வந்து கயிறு பிடிச்சிருக்கிற கேம் வந்து அது என்ன சொல்கிறது, இந்த கேம் எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அதே மாதிரி 5வது கேம் வந்து கோலி குண்டு மாதிரி வச்சு அந்த மார்பிள் கேம் ஒன்று, அதுக்கான செட்டுலாம் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்கானுங்க. ஒரு பெரிய என்ன சொல்கிறது,
ஒரு பெரிய ஸ்டுடியோவில் வந்து அதுக்கான செட்லாம் போட்டு வேறு லெவலில் இந்த சீரீஸ் எடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 111 மில்லியன் பேர் வந்து உடனே இந்த சீரீஸ் அப்லோட் பண்ணதுமே உடனே நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து அதிகமான மக்கள் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்ற ஒரு இடத்த இது வந்து பிடிச்சிருக்கு. அதுக்கேற்ற செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருந்து லொக்கேஷன்லேருந்து எங்கேயுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. இது வந்து சீசன் ஒன்று தான், இன்னும் சீசன் டூ அதுக்கப்புறம்லாம் அது போகணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த சீசன் ஒன்னே பார்த்தீங்கன்னா வேறு லெவல். பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சைக்கோத்தனமாக தான் இந்த சீரீஸ் இருக்குமோ அப்படின்னு நினைக்கும்போது இதுக்கு நடுவில் மனித மனங்கள், மனித உணர்வுகள், மனிதனுடைய விட்டு கொடுக்குற தன்மை, அவனுக்கு இருக்கிற வந்து குறைந்தபட்ச நேர்மை, அவனுக்கு இருக்கிற வந்து கில்ட்டு எல்லாத்தையுமே காட்சிப்படுத்திருக்கானுங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சீன் ஒன்று இருக்கும், பாத்ரூமில் வந்து மேட்டர் பண்ணுற ஒரு சீன், அது ஒன்று தான் அதில் வந்து சீன் ஆக்சுவலி. மற்றபடி உயிர் தனக்கு உயிரும் பணமும் எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த மனித சமுதாயத்தில் அப்படின்றத அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டில் கூட வந்து ஒரு கேள்வி என்னென்னா, இந்த குடிகாரம் ஒருத்தவன் கிடக்கிறான், ஒருத்தவன் குடிச்சிட்டு கிடக்கிறான், அந்த கடந்து போகிறவங்க வந்து அவனை காப்பாற்றுறாரு ஏப்பார் அப்படின்ற போது, இல்லை இல்லை மனிதாபிமானம் இன்னும் மிச்சம் இருக்குன்ற மாதிரி அந்த சீனை முடிச்சு ரொம்ப நல்லாதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வெப்சீரிஸை வந்து பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று தோணும், நமக்கு வந்து மட்டும் ஏகப்பட்ட பணம் இதுன்னு வச்சுக்கோங்க, கைகொள்ளாத பணம் தான் நம்மளாம் வந்து வேறு லெவலில் இருப்போம் அப்படின்னு இல்லையா. பணமே இல்லாதவங்ககிட்டே வந்து பணம் வேணும்னு இருக்கும், பணமே இல்லாதவங்ககிட்ட வந்து கஷ்டம் இருக்கும், பணமே ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவனுக்கு கஷ்டம் இருக்கும். என்ன அப்படின்னா அதில் ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு டைலாக் ஒன்று வரும், அதிகமாக பணம் வச்சுருக்கான் இல்லையா, அதிகமாக பணம் அதாவது அவனால் வந்து இந்த உலகத்தையே வாங்க முடியும்னு இருக்கான் இல்லையா, அவனும் சரி பணமே இல்லாத இருக்கான் தெரியுமா, ரெண்டு பேருக்குமே ஃபண்ணுன்றது ஒன்று கிடையாது, அவன் வாழ்க்கையில் வந்து பெரிய சந்தோஷமே கிடையாது. ஐயோ அவங்ககிட்ட சார் அவன் 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் சார் அவ்வளோ சொத்து, அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்றான். ஏன் அப்படின்னா இங்கே இந்த படத்தை நீ பாருங்கன்றான், நீ எல்லாத்தையும் வாங்கிட்டா அதுக்கப்புறம் உனக்கு என்ன உனக்கு வாழ்க்கையில் என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நாளைக்கு சம்பளம் இருக்கிறப்ப இன்றைக்கி ஓடிட்டே இருக்க பற்றியா, அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஒரு குறிக்கோளோட ஓடுற இல்லையா, நம்ம வாழ்க்கையிலேயே ஃபன் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அங்கே அப்படி கிடையவே கிடையாதுன்றது ரொம்ப அழகாக ஒரு டயலாக் மூலமாக சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வேறு என்ன இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக இது வயது வந்தவர்களுக்கு மட்டும்தான், ஏன்னா வந்து அதீதமான வன்முறை காட்சிகள் நிறையவே இருக்குது அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு மேட்ரஸின் ஒன்று இருக்குது, அது வந்து பாத்ரூமில் அது வந்து 3வது எபிசோட் நினைக்கிறேன் திங்ஸோ, அந்த மாதிரி 3 இல்லை 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற நேரம் வந்து மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு லெவல் வெறித்தனமான தெரிக்க விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெப்சீரிஸ் அப்படின்றத உங்களுக்கு பரிந்துரைக்கின்ற. ஸோ இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு எபிசோடில் உங்களாங்க சந்திக்கிற மாதிரி நடிக்கிற உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.